You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை குறித்து நிறைய காரியங்களை நாம் தியானிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். இந்த நிகழ்ச்சியை இப்போதுதான் பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எல்லா எபிசோடுகளையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் சுவிசேஷம் வேதத்தில் உள்ள சுவிசேஷத்தின் நான்கு புத்தகத்தின் காரியங்களும் ரொம்ப துல்லியமாக அதனுடைய எல்லா கோணங்களிலும் ரொம்ப அழகாக உங்களுக்காக பேசப்பட்டிருக்கிறது. ஆவியானவருடைய துணையோடு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய திருச்சபையை நடத்தி வருகிறவர்கள் நம்மோடு கூட ரொம்ப துல்லியமாய் வேதத்தை நமக்கு ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லா சரித்திரபூர்வமான காரியங்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற எபிசோடுகள் சொல்லப்பட்டு சில எபிசோடுகள் தொடர்ந்து மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நீங்கள் ரெண்டாம் அதிகாரத்தின் காரியங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் 9-10 வசனத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கவனிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, பரலோகத்திலிருந்து எப்படி அறிவிக்கப்பட்டது, அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு என்னென்ன காரியங்கள் நடந்தது, இவைகளெல்லாம் ரொம்ப துல்லியமாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பூர்ணமாய் அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருங்க. இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளிலும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருவரும் ஆவியானவருடைய உதவியோடு நம்மோடு கூட தெளிவாய் ஒவ்வொரு வசனமாய் சொல்லப்போகிறார்கள். இந்த நாள் நிகழ்ச்சியில் நம்மத்தில் ரெவரன் ஜெயக்குமார் அவர்கள் நமக்காக தொடங்க போகிறார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 2:9-10 வசனத்தில் தொடர்ச்சியாய் போக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுவிசேஷ புஸ்தகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து, சுவிசேஷம் என்றாலே இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து சொல்லப்படுவதுதான் சுவிசேஷம். அந்த இயேசு கிறிஸ்துவுடைய முதலாவதாக பிறப்பை குறித்து நாங்கள் தொடக்கமாக தியானித்து கொண்டு வருகிறோம். மத்தேயின் புத்தகம் 2 1 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை, ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது என்னவென்றால், ஏரது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேம் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள் எதனால், அவர்களுக்கு எப்படி தெரிந்தது இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்களை வழி நடத்தி இருக்கிறார். ஞானிகள் என்றாலே தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டவர்கள் தான். இது உலக ஞானிகள் அல்ல, வேதத்தில் கற்று தேறின தேவனோடு கூட பேசுகிறதான அவர் சமூகத்தை தேடுகிற ஞானிகள். அப்படி இல்லை, உலக ஞானிகள் கிறிஸ்துவை தேடி வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆவியானவர் தான் இவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி அநேக வேத பண்டிதர்கள் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அந்த ரீதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேம் பிறந்த பொழுது கிழக்கிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லு. இந்த கிழக்கு என்று சில வார்த்தை பார்க்கும் பொழுது, முதல் மனிதன் பிழக்கு உருவாக்கப்பட்டது, ஆண்டவர் மனுஷனை கிழக்கிலே ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே வைத்தார் என்று சொல்லிதான் பார்க்கிறோம். அங்கே இருக்கும் பொழுது அவன் பாவத்திலே அந்த ஏதேன் கிழக்கில் உண்டாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் தான் அவன் விழுந்து போகிறான். அந்த ஏதேன் கிழக்கிலுக்கு ஏதேன் தோட்டத்தில் விழுந்து போகிற அவனை மீட்கும் பொருளாக கிழக்கில் இருந்தே கர்த்தர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை தொடங்குவதாக இங்கே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த சாஸ்திரிகள் என்பது
தேவனோடு இடைப்படுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், ஆவினால் நடத்தப்படுகிறவர்கள். அவர்களுக்கு புரிந்துவிட்டது, நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று ஆவினால் உந்தப்பட்டுத்தான் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் வருகிறாங்க. எது வரைக்கும் வந்தாங்க? அவர்கள் தொடக்கும் பொழுதே இயேசு பிறந்து விட்டார். அவர்கள் வந்து சேர்வதற்கு ஏறக்குறைய 2 வருஷம் கடந்து போயிருக்கும். முன்பதாகவே இவர்கள் புறப்பட ஆரம்பித்தார்கள். இயேசு பிறந்ததிலிருந்தே, பிறந்தபோது செய்தி வருகிறது, அதை நட்சத்திரம் கண்டு விட்டார்கள். வந்து அவர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்வதற்குள்ளாய் ஏறக்குறைய காடுகள், பாலைவனங்கள் எல்லாவற்றையும் கடந்து வருத ஏறக்குறைய 2 வருடம் கடந்து இருக்கலாம் அவர்கள் அரண்மனைக்கு வந்து சேர்வதற்கு. அப்போ அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் வந்து அரண் சென்ன கிறிஸ்துவானவர் அரண்மனை பிறப்பார் பிறப்பார் என்று அவர்கள் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்து என்பதை விட ராஜா, ராஜா 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 வந்து எங்க பிறந்திருப்பார், எங்க பிறப்பாரு? அரண்மனையில. அரண்மனை, அதுக்குத்தான் அவர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள். ஆனா அந்த இடத்துல வந்து அவர்கள் போன எபிசோட்ல பாஸ்டர் மிர்கி அவங்க பேசும்போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்த உடனே ராஜா என்றால் அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று நட்சத்திரத்தை பின்பற்றதை விட்டு அவர்கள் அரண்மனை நோக்கி போயிட்டே இருந்தாங்க. அப்ப 2வது வசனம் சொல்லுது, அவங்க கேட்ட கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ அவர்கள் அரண்மனையில் தான் பிறப்பார் என்று அவர்களா கணிப்பு பண்ணினார்கள். அவர்களா யோசித்து எங்க வந்துட்டாங்க? அரண்மனைக்கு வந்து. ஏரோது ராஜா கேட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மனுஷ ஞானத்தினால் இதை நடந்திருக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர், அந்த பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகின் மூலமாக அவர்களுக்கு தெளிவாக ஒரு மேசியா பிறந்திருக்கிறார், ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நட்சத்திரத்தின் வழியாக அவர்களை வழி நடத்தியிருக்கிறார். அப்ப நேரடியாக அங்க வந்துட்டாங்க, அரண்மனைக்கு வந்தாங்க. ஒரு விஷயத்துல நீங்க வந்து சொல்றது விஷயம், இந்த 2 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு கணப்பு என்ன அப்படின்னா, ஏன்னா ஏரோது இதெல்லாம் பார்த்து கட்டளையிடும் போது 2 வருஷத்துக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளும் கொன்றுடுன்னு சொல்றாரு. சோ அத வச்சு ஒரு கால்குலேஷன் தான் அது. சரிங்களா பாஸ்டர்? அப்ப 3வது வசனம் சொல்லுது, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது வசனம், அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்து அனைவரும் கலங்கினார்கள். ஏன் அந்த கலக்கம் வந்துச்சுன்னு சொன்னா, ஏரோது ராஜாவினுடைய சரித்திரத்தை பார்த்தால் இந்த எருசலேமுடைய அந்த யூதயா தேசத்தை ஆளுகை செய்தது யார் அந்த நாட்களில? அகஸ்து ராயன். யாரு அகஸ்து ராயன்? தான் அவர் தான் சக்கரவர்த்தியா இருக்கிறார் அந்த யூதயா தேசத்துக்கு. ராஜாவாக அந்த அகஸ்து ராயனால் தான் நியமிக்கப்பட்டவர் தான் ஏரோது ராஜா. அவர் ராஜவம்சத்தில் வரவில்லை. அவர் அகஸ்து ராயனால அவருக்கு பலவிதமான காரியத்தை செய்து குறுக்கு வழியில் வந்தவர் தான் இந்த ஏரோது ராஜா. அப்போ இந்த பதவிக்கு வருவதற்கு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். சரித்திரம் சொல்லுது அவர் எப்படி எல்லாம் ஏரோது ராஜா இந்த யூதயா தேசத்துக்கு ராஜாவாக வந்தார் என்று சொன்னா, அவர் ராஜவம்சத்தில் வரவில்லை, குறுக்கு வழியில் தான் இந்த ராஜஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு கோபம் இருக்குது. ஒரு அந்த வார்த்தை கேட்ட உடனே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கன்னு சொன்னா, யூதருக்கு ராஜாவாக இந்த எருசலேம் பட்டணத்துக்கு நான் அகஸ்து ராயனால நியமிக்கப்பட்ட ராஜாவா நான் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக ஒரு ராஜா பிறந்து விட்டானா? அதுதான் ஒரு இருதயத்துல ஒரு பெரிய கலக்கம், ஒரு கலக்கம் வந்துச்சு. அவருக்கு மாத்திரம் அல்ல, நகர் அந்த எருசலேம் நகரத்தார் கூட என்ன வந்துச்சு? கலக்கம் வந்து. ஏன்னா அவங்க ஏரோதருடைய ஆளுகைக்கு நல்லா போயிட்டு இருந்தாங்க. ஆயா அந்த நகரத்தார் யாருன்னு சொன்னா, இங்க ஒரு காரியம் இருக்குது. அந்த நாட்களிலே ஏரேதியர்கள் இருக்கிறாங்க. ஏரேதியர்கள் என்றால் ஏரோது ராஜாவை பின்பற்றுகிறவர்கள். அவர்கள் பலவிதமான மக்கள் வாழ்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் அங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு பேர் வந்து ஏரோதியர்கள். அவங்க யாருன்னு சொன்னா, ஏரோது ராஜாவை பின்பற்றதான யூதர்கள் தான். அவர்களுக்கு எல்லாம் கலக்கம் வந்துருச்சு. கலக்கம் வந்துருச்சு. நாம இவரை தானே ராஜாவை நம்பி வந்தோம், இப்போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சாஸ்திரிகள் மூலமாக அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜாவுக்கு மாத்திரம் அல்ல, ஏரோது ராஜா நம்பி இருக்கிற அந்த ஏரோதியர்களுக்கும் என்ன ஆயிடுச்சுங்க? கலக்கம் வந்துச்சு. 4வது வசனம் சொல்லுது, அவன் பிரதான ஆசாரிய ஜனத்தின் வேதப்பாத எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே
பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அப்போ பாருங்க, வந்து அவன் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்படின்னா, ஏற்கனவே கிறிஸ்து பிறப்பார் என்ற அந்த நற்செய்திகளை இவர்கள் அறிந்திருந்தார்கள். இவங்க சாஸ்திரி சொன்னது, ராஜா யூதருக்கு ராஜாவாங்க பிறந்து இருக்கிறவர் எங்க, ராஜா தான் சொன்னாங்க. ஆனா ஏறது ராஜாக்கு தெரிகிறது, கிறிஸ்துவானவர் ரட்சகர் மேசையா எங்கே பிறப்பார் என்பதை அவன் நம்புறான். அதனால் தான் அவர் கேட்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்கள் இடத்திலே விசாரித்தான் அப்படின்னு. அஞ்சாவது, அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லேமில் பிறப்பார் என்று. அது என்னவென்றால், யூதாவில் யூதயா தேசத்தில் பெத்லகமே, யூதாவின் பிறப்புகள் நீ சிறியதல்ல, என் எஜமனாகிய என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அந்த சாஸ்திரிகள் கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்ட உடனே, இந்த ராஜா என்ன செய்திருக்கணும், மற்ற எல்லாரையும் அழைத்து வர சொல்லி, பிரபுக்கள் எல்லாரையும் அழைத்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கவர் எங்கேன்னு தான் கேள்வி கேட்டிருக்கணும். ஆனா இங்க பாருங்க, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று. அப்போ அவர் ரொம்ப தெளிவா அறிஞ்சிருந்தா, அறிஞ்சிருக்கான் கிறிஸ்துன்ட்டு ஒருத்தர் பிறக்க போறாரு, அவரதான் தேடி வந்து தீர்க்க தரிசனத்துல எழுதப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ராஜாக்கள் என்ன செய்யணுமா, இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் ஆகமங்களை கைப்பட எழுத வேண்டுமா. அப்படி எழுதி இருக்கும்போது ஒருவேளை அந்த தீர்க்க தரிசன காரியங்களை குறித்தெல்லாம் இந்த ராஜா அறிந்திருந்துதான் கிறிஸ்துவானவர் எங்கே ராஜான்னு சொன்னா, அவர் கிறிஸ்துவ தான் இருக்கணும். ஆமா, யூதருக்கு ராஜாவனா அவர் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கணிப்புக்குள்ள வந்துட்டாருங்க. கணிப்புக்குள்ள வந்துட்டார். அந்த ராஜா அப்படி கேட்பதற்கு காரணம்னு சொன்னா, அவங்க ஒரு காரியத்தை முன் வச்சாங்க, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்ப கிழக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கிழக்கு நட்சத்திரம், அப்போ நட்சத்திரம் என்று சொன்னால் அவர்களுக்கு புரிந்து விட்ட ராஜாவுக்கு, யாரோ ஒரு ராஜா, ஒரு மேசையா அல்லது ஒரு ரட்சகர், அப்ப அது இயற்கையா நடந்த ஒரு காரியம் அல்ல, அது இயற்கைக்கு அப்பாறுப்பட்ட ஒரு நட்சத்திரம் வழி நடத்துன்னு சொன்னா, உலகத்தவ இயற்கையான ஒரு மனுஷனா இருக்க முடியாது. ஒரு மேசையாவா இருக்கணும், ஒரு கிறிஸ்துவான இருக்குன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள வந்தது. அதனால தான் அவன் கேட்கும் பொழுது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அப்போ அது எங்கே பிறப்பார் என்பது பழைய ஏற்பாடு காலத்திலே சொல்லப்பட்டதானே அந்த வசனத்தை அவங்க என்ன சொல்றாங்க, எடுத்து உரைக்கிறார்கள். அப்போ ஏழாம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஏறது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரத்தை காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. இப்ப எல்லாத்தையும் பகுதி பகுதியா கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு விரோதமா ஒரு ராஜா பிறந்துட்டா, அவருக்கு ஒரு கோபம் இருக்கிறது, இந்த ஸ்தானத்துக்கு வருவதற்கு நான் பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும், அவன் அகஸ்து ராயின் இடத்துல அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தெரியும், குறுக்கு வழியில் தான் இந்த யூதயா தேசத்துக்கு ராஜாவாக அவன் முடிசூட்டான் என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்ப எனக்கு விரோதமாக ஒரு ராஜா பிறந்து விட்டானா என்பதனால, கோபத்தினால அவன் எல்லாத்த ரகசியமா விசாரிக்கிறான். இப்ப சாஸ்திரிகளை அழைத்து அவன் வந்து விசாரித்த பிறகு அவன் என்ன சொல்றான், எட்டாம் வசனம், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். பாருங்க, நட்சத்திரத்தை பாருங்க, அது எங்கே போகுது, எந்த வீட்டுக்கிட்ட போகுதுன்னு சொல்லி அனுப்பல, அவன் பட்டணத்துக்குள்ளே அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்னு சொன்னா, அவனுக்குள்ள போய் சொல்றான், உள்ளே அவனுக்குள்ள ஒரு சதி திட்டம் இருக்கிறது, அந்த பிள்ளை எங்கே பிறந்திருக்குன்னு சொல்லி விட்டால் அதை கொலை செய்ய வேண்டாம், அவனுடைய சதி திட்டம் உள்ளே இருக்கிறது. ஆனால் சாஸ்திரிகளை அழைத்து அவன் ரகசியமாய் விசாரித்து எங்க தான் அனுப்ப முடியும் அவனால. ஆனா இப்ப இங்க ஒரு உணர்வு விஷயம் பாஸ்டர், இங்க நல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பெத்லகேமுக்கு போங்கன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு இன்னொன்னு தெரிஞ்சிருக்கு, அவர் பெத்லகேம்ல தான் பிறக்கணும். ஆமா, ஏன்னா ஏற்கனவே இவங்க கேட்கலையே, பெத்லகேம்ல பிறந்திருக்கிறாரு அப்படின்னா, பெத்லகேமுக்கு எப்படி போனோம்னு கேட்கலையே, அரண்மனையை தான் நோக்கி போறாங்க. அல்ல, இன்னொரு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டா, இந்த மத்தேயு சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நாலு இடத்துல தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது, தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது என்று சொல்லி நான்கு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒன்று எது என்று கேட்டா, அந்த ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல, யூதயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே அங்க சொல்லப்பட்டிருக்குது, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல,
என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பெத்லகேம் என்றது இந்த சாஸ்திரிகளுக்கு கூட வெளிப்படுத்தப்படல. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாரு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் தெளிவா இல்லப்பா தேடலாம், நான் எங்க ஆளு கூட வச்சு தேடுறவன் தேடலான்னு போல. அப்போ அவங்களுக்கு தெளிவா சொல்றான், பெத்லகேமுக்கு போங்கன்றான். அப்போ அந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரு, ராஜாவால் அழைக்கப்பட்டவர்கள் தெளிவா சொல்றாங்க பெத்லகேமில தான் பிறப்பாங்கன்னு. அது தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதுனாக்கா எந்த தீர்க்கதரிசின் பார்த்தா மீகா எழுதின அந்த தீர்க்கதரிசன புத்தகம் 5:2 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயினும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தில் உடையது. அப்போ இந்த வசனத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். யாருன்னு கேட்டா, அதாவது அந்த ராஜா அடைத்தார்கள் அல்லவா, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பார்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் அப்படின்ட்டு விசாரிச்சாங்க இல்லையா. அப்போ அந்த பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதப்பார்களுக்கு யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார் என்ற அந்த தீர்க்கதரிசன வசனம் அவர்களுக்கு நல்லா தெரியுது. மொதல் தீர்க்கதரிசனம், ரெண்டாவது தெரியுதுன்னா ஏசையா 9:6 அதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்குது. உண்மை. இப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று ஏற்கனவே சமாதான பிரபு 5 சொல்லி தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவை குறித்து, வரப்போகிற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக இங்க கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம நான் இப்போ இங்க மென்ஷன் பண்றது என்னன்னு கேட்டா, மத்திய சுவிசேஷத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இதுல மொதத்திற்கு தரிசனம் 6 முடிந்தது. அதாவது அந்த ரெஃபர் பண்ணிருக்கிற காரியம். ஆமா ஆமா. அதன் பிறகு 15 பாருங்களேன், அது மட்டும் இல்லாத படிக்கு எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தர் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்ட்டு இங்க பாத்தீங்கன்னா, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்றது எங்க இருக்குன்னு பார்த்தா ஓசியா 11 ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11 முதல் வசனத்துல அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது. அப்படி என்றால் அப்போஸ்தலர் அதாவது மத்தேயு சுவிசேஷம் 2 4 தீர்க்கதரிசனத்துல ஒன்று, மீகா 5:2, அடுத்து ஓசியா 11:1 அந்த தீர்க்கதரிசனம் இப்போ 2:15 நிறைவேறுகிறது. பிறகு அதே 2:17 பாருங்களேன், 2:17 அப்ப அந்த எரேமியா தீர்க்கதரிசனத்துல என்ன இருக்கு, எரேமியா 31:15 பாருங்களேன், எரேமியா 31:15 இதே வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா 31:15, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது, ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது, தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தா 3 தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு. அந்த 2 ஒன்று, மீகா 5:2, 2 ஓசியா 11:1, 3 எரேமியா 31:15. அதற்கு அடுத்து நாசரேத், நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்பதற்கு சில வசனங்கள் நமக்கு வேதத்தில் இருக்குது. இது குறித்து 2:23 வாசிக்க முடிகிறது. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப இந்த 4 தீர்க்கதரிசனங்கள் இப்போ 2 சொல்லப்பட்ட இந்த 4 தீர்க்கதரிசனங்களும் நிறைவேறுகிறபடினால் தான் இப்போ உதாரணமா ஒரு குருடன் ஆண்டவரை நோக்கி நசைனாக இயேசுவே அப்படின்ற, அப்போ அநேகர் வேதத்திலே பார்க்கும்போது நசைனாக இயேசுவே என்று கூப்பிடுகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிற முதல்ல ஒரு வசனத்தை மட்டுமே வாசிக்கலாமே. யோவான சுவிசேஷம் 45:46 நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்தினாலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும்
நாசரேத் ஊரானமாகிய இயேசுவே என்றான். அப்போ நாசரேத் ஊரான இயேசுவே, அப்போ நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அது மட்டும் அல்லாத படிக்கும் வேதத்திலே, அதாவது யோவான் 18:7 யோவான் 18:7 பார்க்கும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது நசரேயனை என்று சொல்லி. அதுதான் யோவான் 1:45-46 கூட சொல்லப்படுது. ஆமா சொல்லப்படுது, அது நம்ம வாசித்திருக்கோம். இப்போ அதுதான், அதுக்கு அடுத்து யோவான் 18:7 அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அடுத்து மத்தேயு 26:71 இயேசுவை தேடுகிறோம், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். மார்க்கு 24:24 வாசிக்கலாமா? மார்க்கு 24:24 ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தி, உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அப்போ இந்த 2 பார்த்தா 4 தீர்க்கதரிசிகள் நிறைவேறுகிறத நிறைவேறுகிற இந்த 2 அநேக காரியங்கள் பொக்கிஷமாக இங்கு அடங்கியிருக்கிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி சாஸ்திரிகள் ஏறுதத்துல கேட்டாங்க. அப்போ யூதருக்கு ராஜா உடனே அந்த ஏறது ராஜாவும் மற்ற ஜனத்தார் நகரத்தார் எல்லோரும் கலங்கினார்கள். இப்போ இப்படிப்பட்ட செய்தி கட்ட ராஜா யார அழைச்சிருக்கணும் தெரியுங்களா? தன் போர் சேவர்களை அழைத்து இருக்கணும். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே, ஏன்னா ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியம் இல்லைன்னா இவங்க கூட போங்கன்னு சொல்லியிருக்கலாம். எங்கே என்று போர் சேவர்களை அனுப்பிவிட்டு அவர்கள் தேடி வைத்து இருக்கணும். இந்த ஏறது செய்த காரியம் தன்னுடைய பிரதான ஆசாரியர்களையும் வேதபாதர்களையும் அழைக்கிறார். அழைத்த பிறகு கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப உடனே இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த வேதபாதர்களும் ஒரு சத்தியத்தை சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா 5 அதற்கு அவர்கள், யூதயாவில் உள்ள பெத்லகேம் பிறப்பார் அது என்னவென்றால், யூதயா தேசத்துல பெத்லகேமே யூதாவின் பிரபு, நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டு இருக்கிறது என்றாங்க. அப்போ இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த வேதபாதர்களும் ஏறது கேட்ட கேள்விக்கு தெளிவான பழையற்பாடு காலத்திலே பெத்லகேம் என்ற ஒரு இடத்தை கொடுக்கிறார். பிறப்பாரு தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களை அழிக்கணும், ஏறது ஏன் அவங்களை அழிச்சார், ஏன்னா மேசியா வருவார், ஏறது விசுவாசிக்கிறார், என்னன்னா மேசியா ஒருவர் வருவார், இஸ்ரேலில் ஆளுகிற ஒரு பிரபு ஒருவர் பிறப்பார் என்று அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த இடத்து ஒரு காரியத்தை ஏன் சொல்றேன்னாக்கா, இப்படிப்பட்டதான சத்தியத்தை அறிந்ததான பிரதான ஆசாரியர்களும் இந்த வேத பாதர்களும் இந்த கிறிஸ்துவானவர் பெத்லகேமில் பிறப்பார் என்று மீகா தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இந்த ஞானிகளோடு கூட அவர் எங்கே பிறந்து இருக்கார் கூட போயிருக்கணும். ஏன்னா இவங்க எதிர்பார்க்கிறார்கள் மேசியா வருவார்கள் என்று, மேசியா பிறப்பார் என்று சொல்லி ஏற்கனவே பல தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள், இவர்களை மீட்கும் பொருளாக, இவர்களை ஆளும் பொருளாக மேசியா என்பவர் வருவாரு, கிறிஸ்து என்பதன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒரு வருவார் என்ற தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு சொல்லுகிறவர்கள் ஏன் அந்த ஞானிகளை பின்பற்ற போகல? நிர்வசாரணமா இருந்தா அது போலதான் இந்த நாட்களில கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் இரட்சகராக இயேசுதான் உண்மையான மேசியா, அவர் தான் இரட்சகர், அவர் மூலம் தான் நம்ம மீட்பு, அவருடைய ரத்தம் தான் நம் பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது, இயேசுவை தவிர பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருந்து பரிந்து பேசுகிறவரும் தன் ஜீவனை தந்தவரும் ரத்தத்தை சிந்தினவரும் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று உண்மையாய் தேடி வர யாருக்குமே இப்ப மனது இல்லை. ஏதோ இந்த உலகத்தில இமைக்காக மாத்திரம் இயேசுவை தேடுகிற நோக்கமாகத்தான், அற்புதத்தின் தேவனாகத்தான் தேடுகிறார்கள் தவிர, அவர் மேசியா இரட்சகர் மீட்பர், அவர் மூலமாய் நமக்கு நித்திய மீட்பு உண்டு என்ற வாஞ்சை இல்லாமல் எப்படி இந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் சேர்ந்து ஞானிகள் பின்தொடராதபடி தெரிந்தும் கூட அவர்கள் நிர்விசாரமாக இருந்தார். நிர்விசாரணத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, 400 ஆண்டவர் அவங்களோட தொடர்பு பேசல, பேசாது இருந்ததுனால ஒருவேளை வந்து ஆண்டவரோட தொடர்பு இல்லாத
எந்த தீர்க்கதரிசியும் இல்லை, ஜபிக்கிறவங்க யாருமே கிடையாது, யார் ஜபம் பண்ணன்றது நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜபம் பண்ணாலும் பதில் கிடையாது, ஏன்னா ஆண்டவர் பேசலை. அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த நிர்விசாரணை வந்து, ஆனால் இவங்க போயிருக்கணும், போயிருக்கு, ஏன்னா அவங்க தான் தீர்க்கதரிசியில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசனத்தை இவங்க தான் சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு தெரியுது, ஆமா, மேசியா பிறப்பாரு, ரட்சகர் வருவாரு. அப்ப அந்த ஒரு வாஞ்சையம் இல்ல, இன்னைக்கு இவர்களை போல நிர்விசாரம் உள்ளதான மக்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறார். உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை தேடாதபடிக்கு மனம் போன போக்கிலே கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் உண்மையான ரட்சிப்பை பெறாத ஒரு கூட்டம் உலகத்திலே பெருகி கொண்டுதான் இருக்கிறது. ரட்சகர் என்று அறிந்தும் இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன் என்று சத்தியத்தை தெரிந்து கூட இன்னும் விக்கிர வழிபாட்டில் விழுந்து கிடக்கிறவர்கள் அநேக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிர்விசாரத்தின் ஆவிகள், அதாவது விக்கிரகத்தில் மாத்திரம் இல்ல பாஸ்டர், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் வந்து கிறிஸ்தவர்களாய் சபைக்கு போகக்கூடியவர்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னும் ஆண்டவரை தேடக்கூடிய அந்த இருதயம் பரிபூர்ணமா வரல. தேவனை தேடுகிற ஒரு இருதயம் வரமாட்டேங்குது, ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு வைராக்கியம் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நாட்கள்ல ஒருவேளை ஒத்த வேஷம் தரித்தது போல, அதாவது ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனின் பக்தியை தரித்து கொண்டு அதை மறுதளிக்க கூடியவர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இந்த நாட்களில் பார்க்குறோம். அதுவும் இந்த அதாவது சமூக வலைத்தளங்களில் அதிகரித்திருக்கிற அந்த நேரத்தில் தவறான உபதேசங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து அதிலே வாழுகிற ஒரு அனுபவம். இந்த எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின் நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவீங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். அது போய் சொல்றான், போய் சொல்றான். அவனுடைய சதி திட்டமே போய் பணிந்து கொள்ள அல்ல, குழந்தையை கொன்று விடும்படியாய் அழித்து விடும் சதி திட்டம். ஆனா அதை நம்பின் போறாங்க பாருங்க. அவர்கள் கேட்டு போகையில் இதோ, இதோ என்ற ஒரு வார்த்தை வந்தா, வேதத்துல இதோ என்ற ஒரு வார்த்தை வந்தால் அதற்கு பிறகு ஒரு நற்செய்தி என்ற ஒரு வார்த்தை, எங்கேயாவது ஆதியாகம் தொடங்கி வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இதோ என்ற ஒரு வார்த்தை வரும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ என்ற ஒரு வார்த்தை வந்தால் அதற்கு பிறகு ஒரு நற்செய்தி என்ற ஒரு வார்த்தை வரும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் ராஜா சொல்ல அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம், எதுங்க அதே நட்சத்திரம். இவங்க நட்சத்திரத்தை பின்பற்றிருந்தா இங்க போயிருக்க மாட்டாங்க. இவங்க போவாததுனால தீக்க தரிசனத்துல நிறைய பகுதி நிறைவேறாம போயிருக்கும். அதெல்லாம் நடக்குது, எல்லாமே தீக்க தரிசனத்தின்படி எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்குது. இதோ அவர்கள் கிழக்கில கண்ட நட்சத்திரத்தை பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. இந்த இடத்துல ரட்சிப்பை பெற்ற நாம், நமக்கு வந்து நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேவன், வசனம் சொல்லுது ஆண்டவராகிய இயேசு பூமியில் வாழ்ந்த பொழுது ஒரு காரியத்தை சொல்வார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவன்களாக எனப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ கடைசி நம்ம எங்க போய் நிற்கணும் என்பதை நமக்கு ஒரு ஆண்டவர் சொன்ன ஆலோசனை வந்து ஜெபம். ஆவிலாம் நடத்தப்படணும், ஏன்னா இந்த இடத்துல வந்து வேறு எங்கே கிழக்கில் இருந்து அவங்க நடத்தப்பட்டதோ இயேசு போய் சேர்கிற வரைக்கும் அதே நட்சத்திரம் அவங்கள நடத்தினது. இடையில வேறொரு நட்சத்திரமோ வேறொரு மனுஷனோ வேறொரு ராஜாவோ நடத்தல, தொடக்கத்தில் நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தியது. இயேசு இருக்கிற வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு மேலே வந்து நிற்கிற வரைக்கும் அதே நட்சத்திரம் தான் அவர்களை வழி. இது எதை குறிக்குன்னா, தொடக்கு முதல் முடியும் ரட்சிப்பை பெற்றன்னா தொடக்கத்திலிருந்து முடியும் வரை நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியாக அவரை தான் நடத்தணும். குறுக்கில பல உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதனைகள், கள்ள அற்புதங்கள் நடக்கிறது நம்பி விலகி போயிடக் கூடாது. ஏனென்றால் இவர்களை வழி நடத்த ஒரு நட்சத்திரம், கிழக்கில தொடங்கின நட்சத்திரம், இயேசு இருந்த வீட்டின் மேலே வந்து நிற்கிறவர்கள் அதையே நம்பி போனாங்க. இடையில குறுக்கில போனாங்க, ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே சிக்கிக்கலாம். மனுஷன் ஆலோசனை, ராஜாவின் ஆலோசனை சொல்லப்படுகிறது, ஆனா அவையெல்லாம் முறியடிக்கப்பட்டு தேவன் என்ன நினைச்சாரோ, எதை செய்ய நினைச்சாரோ அதைத்தான் அவர்கள் வாழ்க்கையில கத்தர் செய்து முடித்தார். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்ப நமக்கு நேரம் முடியுது, மீதியான காரியங்களை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக சில காரியங்கள், ஏன்னா 9-10 வசனத்தில் தான் இது ஆரம்பிக்கும்னு சொன்னான்னா, போன எபிசோடில் முந்தின எபிசோடெலாம் ரெவரன் ஜெய்குமார் நம்ம மத்தியில் இல்லை. அதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து சில காரியத்தை திரும்ப துல்லியமாக சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது அதில் மீண்டுமாக சில புதையல்கள், அதாவது எப்படின்னா
அவன் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு, வேத பாரகர்களை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்காந்து அவங்கள ஆலோசிக்கும் போது அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறான், ராஜாவை கேட்காம கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது சொல்லுங்கன்னு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள். அப்போ தீர்க்க தரிசனத்தை பின்பற்றபடி பெத்தலேகமுக்கு அனுப்புகிறான். நமக்கு கூட நிறைய நேரத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது இல்லை, ஆனால் அவன் தெளிவாக பெத்தலேகமுக்கு போங்க, அங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டது. நான்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம மத்தியில் பிஷப்ரவரன் பென்னி சையாவும் மில்கி பாஸ்டரும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான காரியங்கள் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரே ஒரு எபிசோடில் கொண்டு வர முடியாது. அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுனால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 5:39 வசனம் சொல்லுகிறது. ஆகையால் தேவனுடைய வசனங்களை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோட நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை இப்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.